நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் வீரகனூர் காளியம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் தான் மதன்ராஜ், வயது 26. இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவர் நேற்று முன்தினம் மதியம் மகாராஜா நகர் பகுதியில் உள்ள ஒரு இரும்பு கடை முன்பு அமர்ந்திருந்தார். அப்போது 3 மோட்டார் சைக்கிளில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் மதன்ராஜை ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்றனர். இது தொடர்பாக சிலேமான் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில்தான் போலீசாரின் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகி உள்ளது. தந்தையான பவுன்ராஜ் இறந்து விட்டதால் தாயான முத்து இருளாயி வயது 45 உடன் மதன்ராஜ் வசித்து வந்துள்ளார். மதன்ராஜ் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வீரக்கண்ணூர் பகுதியை சேர்ந்த தவராஜா என்பவருடன் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். அப்போது தவராஜா மனைவியான அழகேஸ்வரி மதன்ராஜ் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டது. இதையடுத்து இரண்டு குடும்பத்திற்கும் இடையே தகராறும் ஏற்பட்டது. வாக்குவாதம் வஞ்சகமாக மாற மகனை காப்பாற்றுவதற்காக தாயான முத்து இருளாகி மகனான மதன்ராஜை கோவைக்கு வேலைக்கு அனுப்பியும் உள்ளார். இதனால் இந்த பிரச்சனையும் அமைதியானது. இந்த நிலையில்தான் பவுன்ராஜ் கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலையிலிருந்து மீண்டும் வீரக்கண்ணூர் திரும்பியுள்ளார். அப்போது பவுன்ராஜுக்கும் அழகேஸ்வரிக்கும் இடையே மீண்டும் கள்ளக்காதல் துளிர்விட்டது. இதனால் இரண்டு குடும்பத்திற்கும் இடையே மீண்டும் பிரச்சனையும் உருவானது. இருந்த போதிலும் இவர்களுக்கிடையே உருவான இந்த கள்ளக்காதல் தொடர்ந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த தவராஜ் மனைவியுடன் தொடர்பில் உள்ள மதன்ராஜை கொலை செய்ய முடிவு செய்தார். தனது உறவினர்களான மதுரை கோழிமேடு பகுதியை சேர்ந்த ராமரின் மகனான கண்ணன் வயது 25, மணலூர் பால்பாண்டி ஆகியோரிடம் பேசியுள்ளார். இவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதையடுத்து தவராஜா, பால்பாண்டி, கண்ணன் ஆகிய 3 பேரும் அடையாளம் தெரியாத மேலும் 3 பேருடன் 3 மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டு சென்றனர். மதன்ராஜா நகர் பகுதியில் மதன்ராஜ் ஒரு இரும்பு கடை முன்பு அமர்ந்திருந்தார். அப்போது 3 பேருமே அவரை சரமாரியாக வெற்றி கொண்டு விட்டு அதே மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்று விட்டனர். இவ்வாறு சிலேமான் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிலேமான் பகுதியில் வாலிபர் ஒருவர் பட்ட பகலிலேயே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அடையாளம் தெரிந்த 3 பேரை கைது செய்த சிலேமான் போலீசார் அடையாளம் தெரியாத 3 குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.